பல பெண்களோட நிர்வாணமாக படுத்திருந்ததாக தன்னுடைய கணவரின் புகைப்படத்தை ஆதாரத்தோட ஃபேஸ்புக்கில் வெளியிட்ட மனைவியை பற்றி தான் பார்க்க போகிறோம். திருச்சி மாவட்டம் பாலக்கரை கிராமத்தை சேர்ந்தவங்க தான் மோகன் ஜெய்கணேஷ். அதே கிராமத்தை சேர்ந்தவங்க தான் தாட்சாயினி. இவங்க இருவருக்குமே திருமணமாகி 3 ஆண்டுகள் ஆயிருக்கு. இவங்க ஒருவர் ஒருவர் காதலிச்சு தான் திருமணம் முடிச்சிருக்காங்க. மோகன் ஜெய்கணேஷ் அண்ணா பல்கலைக்கழகத்தில் பேராசிரியராக வேலை செஞ்சுட்டு வராரு. தாட்சாயினி தனியார் கல்லூரியில் பேராசிரியராக வேலை செஞ்சுட்டு வராங்க. அண்ணா யூனிவர்சிட்டியில் நடந்த ஒரு கல்ச்சரல் ப்ரோக்ராமில் தான் ஒருவர் ஒருவர் முதல் முதலாக பார்த்துருக்குறாங்க. பார்த்த கணமே காதல் உருவாயிருக்கு. அதன் பிறகு தன்னோட காதலை வெளிப்படுத்தி இருக்கிறாரு ஜெய்கணேஷ். இதற்கு தாட்சாயினி சம்மதம் சொல்லியிருக்கிறாங்க. அதன் பிறகு இரண்டு குடும்பத்தார் சம்மதத்தோட இவங்களுடைய திருமணம் நடந்திருக்கு. திருமணமான காலத்திலிருந்தே கணவன் மேலே அதிகப்படியான சந்தேகத்தில் இருந்திருக்கிறாங்க தாட்சாயினி. இதற்கு காரணம் என்னன்னா, அண்ணா யூனிவர்சிட்டியில் பல பெண் பேராசிரியர்கள் வேலை செஞ்சுட்டு வராங்க. அவங்க எல்லாத்துக்கூடையுமே மோகன் ஜெய்கணேஷ் சகஜமாக பேசியிருக்கிறாரு. இதுதான் இந்த சந்தேகம் வலுக்கவும் காரணமாக இருந்திருக்கு. இதனால் இவங்க ரெண்டு பேர்த்துக்கு இடையில அடிக்கடி கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டிருக்கு. இந்த காரணத்தால் கடந்த மாதம் தனது கணவரோட சண்டையிட்டு தாட்சாயினி அவங்க அம்மா வீட்டுக்கு போய் தனிமையில் வாழ தொடங்கிட்டாங்க. ஜெய்கணேஷ் கல்லூரியில் பேராசிரியராக இருப்பதால் சமூக வலைதளத்தில் ரொம்ப ஆக்டிவாக இருப்பார். தினசரி நடக்கக்கூடிய நிகழ்வுகளை ஃபேஸ்புக்கில் பதிவிடுவது இவரது வழக்கமாக இருந்திருக்கு. கோவிச்சுட்டு போன மனைவியை பார்க்க ஜெய்கணேஷ் அடிக்கடி அவங்க அம்மா வீட்டுக்கு போய் மனைவியிட்ட என் கூட வந்து சேர்ந்து வாழுன்னு சொல்லியிருக்கிறாரு. ஆனால் பிடிவாத போக்காடு இருந்து தாட்சாயினி வர மறுத்துருக்குறாங்க. அவங்க அம்மாவும் தாட்சாயினிகிட்ட எவ்வளவு முறை பேசி பார்த்தும் கூட தாட்சாயினி மனம் இறங்கவே இல்லை. இந்த நிலையில் கடந்த வாரம் இருவருக்கும் திருமண நாள் வந்திருக்கு. கணவர் தன்னுடைய ஃபேஸ்புக் பக்கத்தில் இருவருடைய திருமண புகைப்படத்தையும் பதிவிட்டிருக்கிறாரு. இதனால் கோபமான தாட்சாயினி கணவருக்கு ஃபோன் பண்ணி அந்த படங்களை எல்லாமே டெலிட் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் கணவரோ, நீ வேணால் எங்கிட்ட கோபப்பட்டு இருக்கலாம், என்ன இருந்தாலும் நீ தான் என்னுடைய மனைவி, நான் இந்த ஃபோட்டோவில் எல்லாம் டெலிட் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. கணவனுடைய ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டுடைய பாஸ்வேர்டு தாட்சாயினிக்கு தெரியும். அதனால் ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டுகளில் போய் இந்த ஃபோட்டோக்களை எல்லாம் நாமளே டெலிட் பண்ணலாம்னு நினச்சிருக்காங்க. அப்போது தான் மனைவிக்கு ஒரு குறுக்கு பற்றி வேலை செஞ்சுருக்கு. கணவரை எப்படியாவது கேவலப்படுத்தணுங்கிற எண்ணத்தில் கட்டிட வேலை செய்யக்கூடிய கிருபாகரன் அப்படிங்கிற நண்பர் உதவியோட கணவருடைய ஃபோட்டோவை பல பெண்களோட உல்லாசம் அனுபவிப்பது போல மார்பிங் செஞ்சு அது கணவருடைய ஃபேஸ்புக் அக்கௌண்ட்லேயே பதிவிட்டுருக்கிறாங்க. பதிவிட்டது மட்டும் இல்லாமல் அந்த ஃபேஸ்புக் பேஜில் இருந்துட்டு பல ட்விட்டர் அக்கௌண்ட்டுகளுக்கு டேக் பண்ணி அனுப்பியிருக்கிறாங்க. நடந்த விஷயம் எதுவுமே தெரியாமல் வழக்கம் போல் ஜெய்கணேஷ் காலேஜுக்கு போயிருக்கிறாரு. காலேஜுக்கு போனதுக்கப்புறம் தான் இவருடைய ஆபாசமாக மார்பிங் செஞ்ச புகைப்படம் காலேஜ் முழுவதும் பரவி இருக்கிறது தெரிய வந்துச்சு. அதுக்கப்புறம் தன்னுடைய அக்கௌண்ட்டை பார்க்கும்போது தான் அக்கௌண்ட் ஹேக் செய்யப்பட்டு இருப்பது தெரிய வந்திருக்கு. உடனே காவல்துறையில் சைபர் கிரைம்னு புகார் கொடுத்துருக்கிறாரு. அந்த புகார் பேரில் விசாரணை செய்யும் போது தான் ஜெய்கணேஷனுடைய மனைவியான தாட்சாயினி தான் பல பெண்களோட தன்னுடைய கணவர் இருப்பது போல ஆபாச புகைப்படங்களை மார்பிங் செஞ்சு ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டில் பதிவிட்டுருக்கிறாங்கிறது தெரிய வந்திருக்கு. உடனே காவல்துறையினர் அந்த ஆபாசமான புகைப்படங்களை எல்லாமே டெலிட் செய்ததோட பேராசிரியராக கல்லூரியில் பணியாற்றிட்டு இருந்த தாட்சாயினியை கல்லூரியிலேயே போய் கைது பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒய்ஃப் கிட்ட விசாரிக்கும் போது தான் அவரை கேவலப்படுத்த தான் என்னுடைய நண்பரான கிருபாகரனுடைய ஆலோசனை கேட்டேன், அவர் தான் இது போன்ற ஆபாசமான புகைப்படங்களை பதிவேற்றம் பண்ணலாம், இதனால் காலேஜில் இவருடைய நேம் ரொம்ப ஸ்பாயில் ஆகும், ஸ்டூடெண்ட் முன்னாடி இவர் வெக்கப்பட்டு தலைகுனிய வேண்டிய நிலைமை ஏற்படும்னு எனக்கு ஐடியா கொடுத்தாரு, அதனால தான் நான் இப்படி பண்ணினேன்னு சொல்லியிருக்கிறாங்க. தற்போது அந்த தனியார் கல்லூரியிலிருந்து தாட்சாயினியை பணியிட நீக்கம் செஞ்சுருக்கிறாங்க. இந்த நிலையில் கூட இந்த தவறை பண்ணது தன்னுடைய மனைவி தான் அப்படின்னு தெரிஞ்ச உடனே கணவர் இந்த கேஸை வாபஸ் வாங்கிட்டாரு. ஆனாலுமே தாட்சாயினி, கணவரோட சேர்ந்து வாழ்றதுக்கு எனக்கு விருப்பமே இல்லை, இவருக்கு பல பெண்களோட தொடர்பு இருக்குன்னு மீண்டும் சொல்லிட்டே இருக்காங்க. இருங்க, போகிறதுக்கு முன்னாடி இது மாதிரி வீடியோஸை ரெகுலராக பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கு கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.